மிக சிறந்த முறையில் தமிழ் புத்தாண்டு, திராவிடர் திருநாளான பொங்கல் திருநாள் முதலிலே இரண்டு நாட்கள் முடிந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக ஆங்காங்கே சென்று கொண்டு காணும் பொங்கல் என்ற நேரத்தில் இன்றைக்கு மற்றவர்களையெல்லாம் காணுவதை விட நம்மை அறிவுறுத்தி மானமும் அறிவும் உள்ள மக்களாக நம்மை ஆக்கிய பெரியாரை காணும் பொங்கலாக இந்த பொங்கல் அமையட்டும் என்பதற்கு அடையாளமாக இன்றைய நாளிலே இந்த சிறப்பான தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்ற இந்த நூலினை நம்முடைய அன்பான அழைப்பிதழை ஏற்று வந்து ஒரு சிறந்த வெளியீட்டு உரையை ஆய்வுரையாக இங்கே தந்துள்ள அருமை உலக மகா கவிஞர்களிலே ஒருவரான அருமை தோழர் மானமிகு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களே, இந்த நூலை பெற்று இதற்கு அற்புதமான ஒரு ஆய்வுரையை சிறப்பாக பதவுரை கருத்துரை பொழிப்புரை என்றெல்லாம் சொல்வார்களே அத்தனையெல்லாம் சேர்த்து இங்கே தந்துள்ள நம்முடைய பெருமை கடந்த அளவிற்கு உலக புகழ் பெற்ற என்ற பெருமையோடு இன்றைக்கு இலக்கியத்திலே தனித்து நின்று கனடா நாட்டிலே ஜூன் மாதத்திலே பரிசை விருதை பெற இருக்கக்கூடிய எண்ணரும் தமிழர் பெருமைப்படக்கூடிய நம் இனத்து எழுத்து செம்மல் இமயம் அவர்களே, அதேபோன்று தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்ற இந்த நூலினை அணிந்துரை தாருங்கள் என்று ஔவை அவர்களிடத்திலே கேட்டோம். ஔவை அவர்கள் உணர்ச்சி உரை, அணிந்துரை அல்ல உணர்ச்சி உரை என்றதற்கு தலைப்பு விட்டு மிக தெளிவாக அவர்கள் ஆழமாக அவருக்கே உரிய நடையிலே மிகவும் அருமையாக இசைத்தமிழ் இயற்றமிழ் எல்லா தமிழும் கலந்ததைப் போல அவர்கள் வழமையாக பேச்சும் அப்படி இருக்கும், எழுத்தும் சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான மேனாள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா ஔவை நடராசனார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய குமரேசன் அவர்களே, தலைமையேற்றிருக்கிற கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிபூங்குன்றர் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய பெரியார் புத்தக நிலையத்து மேலாளர்களே, புத்தக வாசிப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய அருமை புத்தக நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய உரை ஒரு நீண்ட உரையாக இருக்காது. இது ஒரு நன்றியை சொல்வதற்காக, அவர்கள் நன்றி சொல்வது என்பது கூட்ட ஏற்பாட்டுக்காக. நான் இங்கே உங்கள் முன்னாலே நின்று அறிஞர் பெருமக்களெல்லாம் இது ஒரு அரங்கேற்றம் போல, அதுதான் மிக முக்கியமானது. உலகத்தாலே பாராட்டப்படக்கூடிய தமிழ் எழுத்தாளர் அவர் இன்றைக்கு ஆய்வுரை செய்கிறார். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிறந்த துணைவேந்தர் என்ற பெருமையை இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஔவையார் அவர்கள் ஆழமான கருத்தை எவ்வளவு சிறப்பாக அழகாக இங்கே எடுத்து சொன்னார். அதுபோல உணர்ச்சி கவிஞருக்கெல்லாம் உணர்ச்சியாக, ஆய்வு கவிஞர்களுக்கெல்லாம் ஆய்வு கவிஞராக, உலகமாக கவியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் சீரிய பகுத்தறிவாளர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இங்கு சிறப்பாக சொன்னார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்கு தலைவணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவர்களைப் போல தமிழ் படித்தவன் அல்ல. என்னுடைய பொருள் என்ன, நான் பெரியாரை படித்தவன். எனவே நான் தமிழை படிக்கிறேனோ இல்லையோ பெரியாரை படித்தவன், படித்து கொண்டிருக்கிறவன், பெரியாரின் வாழ்நாள் மாணவன். எனவே நான் ஐயா அவர்களை பற்றி சில கருத்துக்களை சிலர் எழுப்புகின்ற நேரத்தில் எழுப்புகிறவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில். ஏனென்றால் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் உரையில் கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிப்பார்கள். 3 மணி நேர உரை, 3.5 மணி நேர உரை என்று இருக்கும்போது சில நேரங்களில் நாங்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு குறிப்புகளை எடுத்து கொண்டிருக்கிற அவருடைய உதவியாளர்களே கூட சில நண்பர்கள் வருவார்கள், நம்முடைய இயக்க தோழர்கள். ஐயாவுடைய உரை கொஞ்சம் ரொம்ப மெதுவாக போய்கொண்டிருக்கிறது, எதிரிகள் பலர் மூலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆகவே கொஞ்சம் வேகமாக ஆக்கினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால், உடனே நாங்களே சில கேள்விகளை ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் ஆத்திரமூட்டக்கூடிய கேள்வியை எடுத்து கொடுத்த உடனே ஈரோடு பேசஞ்சராக திருச்சியிலே புறப்பட்டது
குளித்தலை தாண்டுவதற்கு முன்னாலேயே அது பெரும் எக்ஸ்பிரஸாக வேகமாக மிக வேகமான வண்டியாக அவர்கள் கிளம்பும். பலர் கைதட்டுவார்கள், உணர்ச்சியோடு இருப்பார்கள் போராமே. ஆகவே அவர்களை இந்த கேள்வி கேட்கிற போது அதற்கு கிடைக்கின்ற விடைதான் பெரியாரில் பெரியார் என்பதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். கோவையில் காங்கிரஸ் கமிட்டியில் அவர்கள் பேசுகிறார். காங்கிரஸில் இரண்டு பிரிவுகள் அப்போதே மிகப்பெரிய அளவிற்கு, ராஜகோபாலாச்சாரியாருக்கு பயன்பட்டவர்கள், காமராஜர் சத்தியமூர்த்தி என்ற பெயராலே தனியாக இருந்தாலும் காமராஜருக்கு பயன்பட்டவர்கள் என்று உண்டு. ஆகவே அந்த நிலையில் காங்கிரஸ் தலைவராக கோவையிலே தந்தை பெரியார் அவர்கள் பேசும்போது அவருக்கு தெளிவாக தெரிகிறது. மற்றவர்கள் அங்கே ஒரு கேள்வி, ஐயா அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் நீண்ட நேரம் காங்கிரஸை பற்றி இந்த உணர்வுகளை பற்றி எல்லாம், இது 1920களில் அப்போது பேசுகிற நேரத்தில் 22, 23, 24, 25 வரையிலே காங்கிரஸில் இருந்தார்கள். காங்கிரஸில் இருக்கிற போது அவர்களுக்கு பேசி முடித்து விட்டார். கடைசியில் விளக்கமாக பேசி முடித்த உடனே ஒரு கேள்வியை கேட்டார் பூராமே. அந்த கேள்வி எதிரே இருந்து வந்தது பூராமே. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிற்கு என்ன செய்தது நீதி கட்சி என்று அவர்கள் அப்போது தான் வெளியே வந்திருக்கிறார். உடனே உங்கள் இயக்கம் அப்போது வெளியே வந்து அதை குறை சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற நேரத்திலே தான், விமர்சித்து கொண்டிருக்கிறார்னு சொன்ன உடனே தான் அங்கே உட்கார்ந்து செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு தெரியும் இந்த ஊரிலே இந்த கேள்வி யாரால் கேட்கப்பட்டிருக்கிறது என்பது அவரால் யூகப்படுத்த முடிந்தது. உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு தமிழர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது உங்கள் கட்சி, என்ன செய்தது உங்கள் இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்ன செய்தது என்று கேட்ட உடனே ஐயாவுக்கு தெரிந்தது இந்த கேள்வி எங்கிருந்து வந்தது என்பதை புரிந்து கொண்டார். உடனே அவர் சொன்னார், தவிலடித்த சுப்பையாவுக்கு பாரம்பரியத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் பதவி வாங்கி கொடுத்தது என்று மிக தெளிவாக சொன்னார். மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு சிபி சுப்பையா அவர்கள், அவர்தான் கேள்வி கேட்டார் என்பதை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட அதாவது இந்த நாட்டில் சாதி பார்த்து ஒதுக்கி எல்லாமே பார்ப்பனமயமாக இருந்த காங்கிரஸ் அமைப்பிலே கூட எப்படி ஒடுக்கப்பட்ட சமுதாயம், மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை அங்கே செயலாளராக வரவைத்ததே நாங்கள் வெளியே வந்ததனால்தான் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு போட்டி அந்த தலைமை வர வேண்டிய அளவிற்கு வந்தது என்று ஆரம்பித்தார். ஆகவே நான் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பயனூறு கேள்விதான். ஆகவே கேள்வி கேட்டவர்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்வதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்று அவர்கள் கேட்ட நேரத்தில் அதற்கு நல்ல பதில் கிடைத்திருக்கிறது. அதற்காகத்தான் உட்கார்ந்து ஆய்வு செய்து எல்லாவற்றையும் தொகுத்து தனித்தனியே இருப்பதை காட்டுவதற்கு பதிலாக மிக தெளிவாக சொன்னார். இங்கே தந்தை பெரியார்களை பொறுத்தவரையில் அவருடைய மொழி, ஐயா அவர்கள் மேடைதோறும் பேசினார், அண்ணா அவர்கள் சொல்வார்கள், தமிழகத்தின் முதல் பேராசிரியர் தந்தை பெரியார், அவருடைய வகுப்புகள் மாலை நேர வகுப்புகள், அது மாலை நேரத்திலே தொடங்கும், அந்த மாலை நேர கல்லூரிகளாக பல்கலைக்கழகமாக அந்த வகுப்புகள் அமைந்து அதிலே கருத்துக்களை எடுத்து சொல்வார் என்று. அப்படித்தான் அவர்கள் தமிழிலே பேசிதான் பெரிய அளவிற்கு ஒரு கருத்து புரட்சியை உருவாக்கினார், சிந்தனை புரட்சி உருவாக்கினார். ஏனென்றால் அப்போது அவர் துவங்கிய காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்களிலே மிகவும் குறைந்த எண்ணிக்கை 7%-10% 11% தான் இருந்தது. இன்றைக்கு அந்த 10-15% 70%-க்கு வந்த காரணத்தால் தான் இத்தகைய புத்தக கண்காட்சிகளே கூட வரக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் புத்தகங்கள் அந்த காலத்தில் இருந்தபோது பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை தான், பெரிய எழுத்து ஹரிச்சந்திரன் கதை தான் இருந்தது, அதுவும் சின்ன எழுத்துக்காக இருந்தால் வாங்க மாட்டான். ஆகவே தான் எழுத்து கூட்டி தட்டு தடு மாறி படிக்க வேண்டும் என்று சொல்ல நேரத்தில் இருந்த காலம் மாறி இன்றைக்கு அறிவியல் புரட்சி ஏற்பட்டதைப் போல இன்றைக்கு புத்தக புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு நிலை. அதற்கு அடித்தளம் தந்தை பெரியார்களுடைய மேடை பேச்சும் அவர்களுடைய இடையறாத கொள்கை உணர்வும், மனு தர்மத்தில் இருக்கிற சிலருக்கு மட்டும் கல்வி, உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டும் கல்வி, பார்ப்பனருக்கு மட்டும் கல்வி என்ற நிலையெல்லாம் மாற்றி அனைவருக்கும் அனைத்தும் என்று வருவதற்கு அவர் தன்னுடைய மொழியை பயன்படுத்தினார்.
எனவே தான் ஐயா அவர்கள் தமிழுக்கு என்ன செய்தார் என்பதை ஒவ்வொரு பட்டியலாக எடுத்து சொல்கிற நேரத்தில் பெரியாருக்கு இருந்த ஒரு வேகம் அழகாக இங்கே சொல்லிவிட்டார்கள். கண்டிப்பது வேகமாக கருத்துக்களை சொல்வது என்பது ஒரு குடும்பத்தில் பிள்ளையை தந்தை எப்படி வளர்க்கிறார், கண்டித்து வளர்க்கிறார் என்பதற்கும் எதிரிகள் அழிய வேண்டுமென்று மற்றவர்கள் நினைப்பதற்கும் எவ்வளவு வேறுபாடோ அவ்வளோ வேறுபாடு. அவர்களுக்கு இருந்த கவலை எண்ணி பாருங்கள். உலகத்தில் வெள்ளைக்காரர்கள் கூட இந்த நாட்டிலே ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்று நம்முடைய தமிழ் இன உணர்வாளர்களே கூட ஆங்கிலத்தின் மீது கோபமாக பேசக்கூடியவர்கள் ஒன்றை நன்றாக சிந்திக்க வேண்டும். அவன் தமிழுக்கு ஏற்றம் கொடுப்பாரோ இல்லையோ, அதனால்தான் பல இடங்களிலே நம்முடைய மொழி, நம்முடைய கருத்துக்கள், திருக்குறள் போன்றவர்கள் மற்ற இடங்களுக்கு சென்றது. ஆனால் அவன் ஒருபோதும் தமிழை நீச்ச பாஷை என்று சொல்லவில்லை. இதை நன்றாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருதம் தமிழுக்கு அங்கே வேதங்களுக்கு என்ன பெயர், எழுதா கிழவி. ஏன் எழுதா கிழவி? அதற்கு அழகாக சொல்லுகிறார்கள், உலகின் முதல் செம்மொழி என்பதில் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்ட் என்றதில் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள், ஏன் வேதங்கள் வாயினாலே சொல்லப்படுவது ஓதப்படுவது என்ற அளவிலே இருந்தது, எழுதா கிழவி என்று ஏன் பெயரிட்டப்படுத்து என்று சொன்னால், எழுத்து இல்லை, ஆகவே அவனால் எழுத முடியவில்லை. இது ரொம்ப மிக முக்கியமான கருத்து. ஆனால் அந்த காலத்தில் தமிழ் எழுத்தோடு திறந்த ஒரு மொழி என்று சொன்னால், இந்த மொழி பழமையான மொழி என்பது மட்டும் சிறப்பல்ல, மற்ற மொழி. ஆனால் அப்படிப்பட்ட மொழியை பிறகு உற்பத்தியாகி வேதமொழி வேறு, பிராகிருதம் வேறு, பிறகு நன்றாக சமைக்கப்பட்டது என்ற பொருள்பட்ட சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருத்தங்களை எல்லாம் இருந்து பல இடங்களிலே இருந்து வாங்கி கொண்டு அதை வைத்ததை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். புரட்டு, இமாலய புரட்டு என்ற ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூலை நீங்கள் வாங்கி படியுங்கள். அதில் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் செய்த கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக ஆக்கி 1955 தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்ட நேரத்தில் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நம்முடைய மொழியின் மீது வருகிற போது இவ்வளவு மோசமாக தாக்கப்படவில்லை. நம்முடைய மொழி செம்மொழி எம்மொழி என்ற பெருமையெல்லாம் இருந்தாலும் இன்னமும் நீச்ச பாஷை. அதற்கு அடையாளம் என்ன? தமிழனையே ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறான். தமிழன் வீட்டுக்குள்ளேயே அவனுடைய திருமணங்கள் கல்யாணங்கள் என்ற பெயரால் நடைபெறுகிறது. அதிலே சோமோ பிரதமோ விவிதே கந்தர்வோ என்று அவர்கள் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் என்றால் தேவ பாஷை வர வேண்டுமே தவிர நீச்ச பாஷை வரக்கூடாது. சொந்த மொழியை நீச்ச மொழியாக ஆக்கி இழிமொழியாக ஆக்கியதை விடவா தந்தை பெரியார் இங்கே குற்றம் சொல்லிவிட்டார். பழைய காலத்தில் நீங்கள் பழமையே பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருக்கு கோபம். நாம் இன்றைக்கு பயணங்களுக்கு வாகனங்களை பயன்படுத்துகிறோம், போர்க்கருவியாக இருக்க வேண்டும் மொழி என்று தந்தை பெரியார் சொல்கிறார். போர்க்கருவி நடைபெறுவது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு போர், இது ஒரு தொடர் போர். எனவே இந்த தொடர் போர் இருக்கிறத, இந்த போரில் நீங்கள் புலவர்களே, தமிழ் அறிஞர்களே, பெரியாருக்கு இருந்த கவலை அதைத்தான் சொன்னார்கள். இனி வரும் உலகத்தில் இந்த பழைய கருவிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் போராட முடியுமா? அவ்வப்போது போர் மாற மாற, பழைய காலத்தில் காலாட்படை, ரஜகத துரக பதாதிகள் என்று சொன்னார்கள், அதெல்லாம் இருந்தது, யானைப்படை குதிரைப்படை என்றெல்லாம் இருந்தது. இன்றைக்கு யானைப்படை குதிரைப்படை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானோடு, சீனாவோடு அல்லது இன்னொரு நாட்டோடு எதிரி நாடுகள் படையெடுக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் திரும்ப போராட முடியுமா? ஏன் ஏவுகணை தேடுகிறான்? ஏன் வேறு இடத்துல ரஃபேல் விமானங்களை வாங்க வேண்டும் என்று துடிக்கிறார்? என்ன காரணம்? அறிவியல் வளர்கிறது, ஆளில்லா விமானங்கள் கண்காணிக்கின்றன. இன்றைக்கு கூட ஆளே இல்லாமல் மேலே இருந்து மக்களை கண்காணித்து கொண்டிருப்பதற்கு அறிவியல் பயன்படுகிறது சொன்னால் நாம் பழமையை பேசி கொண்டிருந்தால் போதுமா? இதைத்தான் பெரியார் கேட்டார். கட்டை வண்டியை பயன்படுத்தியது அந்த காலத்தில் தேவைப்பட்டிருக்கலாம், எழுத்தாணியை பயன்படுத்தியது அப்போது அவசியமாக இருக்கலாம். அது பழமை என்பதற்காக நான் எழுத்தாணியிலே தான் இன்றைக்கு எழுதுவேன் என்று சொன்னால் அச்சுக்கலையை நாம் புறக்கணிப்போம், அது தேவையில்லை, அது வெளிநாட்டில் இருந்து வந்தது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
எனவே தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்த அறிவியல் சிந்தனை, முற்போக்கு, வளர்ச்சி, அதுதான் மிக முக்கியமானது. வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொன்னால் வளர்ச்சி, வளர்ச்சி ஏற்பட்டால்தான், சிந்தித்தால்தான் வளர்ச்சி ஏற்படும், அதுதான் மிக முக்கியம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த கழுதை இன்றைக்கும் அப்படித்தான் பின்னங்காலால் உதைத்து கொண்டிருக்கிறது. அது சங்கராச்சாரியார் படத்துக்கு முன்னால் போட்ட கழுதையாக, கட்டி போட்ட கழுதையாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவாதி வீட்டுக்கு முன்னாலே கட்டி போட்ட கழுதையாக இருந்தாலும் சரி, அதே பின்னங்காலிலே தான் உதைக்குமே தவிர, அது முன்னங்கால் எவ்வளவு நாளைக்கு இப்படி கொஞ்சம் மாற்றி உதைக்கலாமே என்றது சிந்தனை இல்லை. அது கழுதையின் மீது தவறல்ல, 5 அறிவு கழுதைக்கு. 6 அறிவு உள்ள மனிதன் எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு போக வேண்டும்? இதுதான் பெரியார் கேட்டார், இதுதான் மொழிக்கு அவர்கள் அளவுகோலாக வைத்தார்கள். எனவே தான் பெரியார் அவர்களுக்கு மானமும் அறிவும் உள்ள மக்கள். மனிதன் என்பவனுக்கே அவருடைய பார்வை மனித பார்வை, இனத்து பார்வை என்பது தன்னுடைய அடையாளம். அடையாளத்தை வேற யாரும் மறந்துவிட முடியாது, அது இனத்து பார்வை, மொழி பார்வை. அந்த மொழி இன்னொரு பண்பாட்டுக்கு அடிமையாக கூடாது என்ற ஆழமான பார்வை. ஆகவே தான் அவர்கள், அவருக்கு வந்த கோபம், இங்கே சொன்னார்கள் அல்லவா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னால், அதை பல இடங்களே சொல்லுவார்கள். ஐயா கூட்டங்களே பேசும்போது சொல்லுவார்கள், புலவர்கள்னால் வெளிநாட்டில் என்ன அர்த்தம்னா புத்திசாலிகள்னு அர்த்தம், புதுமையாளர்கள்னு அர்த்தம், புரட்சிக்கு அவர்கள் அழைப்பு கொடுப்பவர்கள் அர்த்தம். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பழங்கதைகளை பேசிக்கொண்டே இருக்கிறவன் தான் புலவன்னா, புழுகிறவன் தான் புலவன் சொல்ல வேண்டிய அளவில் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். வேடிக்கை என்னென்னா, ஐயாவுக்கு பக்கத்தில் எழுதி கொண்டிருப்பவர் புலவரமே வரம்பன், இதை எழுதி கொண்ட பேச்சை எழுதி கொண்டிருப்பவர். நாங்களெல்லாம் ஒன்றாக படித்தவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். நான் ஒரு இழி இடிப்பேன் அவரை, இதை சொன்ன உடனே புலவர்களை பற்றி என்ன சொல்கிறார் பார்த்தீங்களான்னு, உடனே அடுத்தபடியாக அவர் வருவார், இருப்பார் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு கையை காட்டுவார். அப்புறம் வழக்கறிஞர்களை பற்றி சொல்லுவார், வக்கீல்கள்னால் யார், ஆம்பளை தாசி அப்படிம்பார் பூராமே. இவர் ஒரு இழி இடிப்பாருங்க. ஐயா அவர்கள் மனதிலே பட்டதை ஒரு விஞ்ஞானிக்கு எப்படி வேற்றுமை தெரியாதோ, விருப்பு வெறுப்புகள் கிடையாதோ, அதே போல் சொல்வார்கள். ஒரு அதை அழகாக நம்முடைய கவிஞர் ஈரோடு தமிழ் நண்பர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் நடந்த நிகழ்ச்சிகள் பலவற்றை சேலத்திலே மற்றதிலே சொன்னார்கள். பூராது எழுத்தாளர் மாநாட்டுக்கு திருச்சிக்கு வருகிறார், அழைக்கப்படுகிறார். அப்போது ஐயா அவர்கள் பேச்சை துவங்கும்போது அடக்கத்தோடு தொடங்குகிறார். இவ்வளவு பெரிய வாழ்நாள் முழுவதும் பேசிய தலைவர், வாழ்நாள் முழுவதும் எழுதிய தலைவர் சொல்லுகிறார், நான் எழுத்தாளனும் அல்ல பேச்சாளனும் அல்ல. இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிசயம், அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. என்னையா இவர் வந்து இப்படி சொல்கிறாரு, உண்மையை பேசுவார் பெரியார், பொய் சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது நான் எழுத்தாளன் அல்ல பேச்சாளன் அல்ல அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு சொன்னார், நான் ஒரு கருத்தாளன் அப்படின்னார். அதுதான் மிக முக்கியம், எனக்கு கருத்து தான் முக்கியம். ஐயா சொன்னார் பாருங்கள், பயன் எப்படி, ஒரு பயனாளி, ஒரு யூட்டிலிட்டேரியன், பகுத்தறிவாதின்னா பயனை கருதி தான், அது மொழியாக இருக்கட்டும் அது வேறு எதுவாக இருக்கட்டும், பயன்பட வேண்டாமா, மக்களுக்கு பயன்பட வேண்டாமா? பயன் என்று சொல்லும்போது காலத்துக்கு காலம் வித்தியாசப்பட்டு வேறுபட்டு அது வளர்ச்சி அடைய வேண்டாமா, இந்த கவலை. இதோ பாருங்கள், இனிவரும் உலகம் என்று இந்த இனிவரும் உலகத்தை பற்றி எவ்வளவு காலத்துக்கு முன்னாலே ஒரு சாதாரணமாக பேசிய பேச்சு இன்றைக்கு உலகத்தை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு. பரிசோதனை கூடாய் குழந்தை வரும் என்று அவருடைய அறிவினாலேயே சொன்னார். அதனாலேயே பரிசோதனை கூடாய் கண்டுபிடித்தவரே பெரியார்ன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். சில விஞ்ஞானிகள் மாநாட்டில் புதிதாக இப்போது 100 குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்றால் அப்போதே மகாபாரதத்திலேயே டெஸ்ட் டியூப் பேபி இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் மாநாட்டிலே பேசி இந்த நாடே தலைகுனிந்து கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கல்ல, ஒரு சிந்தனையினுடைய தோற்றம். இந்த புத்தகம் சிறிதாக வந்தபோது முதல் பதிப்பிலே 300 எழுதுகிறார். அதைத்தான் அழகாக நம்முடைய ஈரோடு தமிழன்பர் அவர்கள் சொன்ன செய்தியோடு இதை இணைத்து பாருங்கள். இதிலே சொல்லுகிறார்கள், பண்டிதர்கள், இது நம்ம நாட்டில் புலவர்கள்ங்கிறத பின்னால் நம்மால் இந்த இயக்கத்தினால் வந்த சொல், அது புலவர் பட்டமே கிடையாது அதுக்கு முன்னால், பண்டித வித்வான் அதுதான், வித்வான் அதுதான், இப்போ வித்வான் பட்டமே அப்படி தான் பல்கலைக்கழகங்களே கொடுத்தார்கள். அதை புலவராக்கிய பெருமை திராவிடர் இயக்கத்தை சார்ந்தது, பெரியாரை சார்ந்தது, இந்த உணர்ச்சியை சார்ந்தது. தமிழுக்கு என்ன செய்தார்னா இதை விட என்ன செய்யணும், முதல்ல இன்றைக்கி புலவர் பட்டமே தமிழில் வாங்குகிறோம்,
அப்படிப்பட்ட நேரத்தை சொல்லுகிறார் பண்டிதர்கள். அப்பெல்லாம் தமிழ் பண்டிதர்கள் அப்படின்னு தான் பேர் போறாமே. பண்டிதர்கள் பழங்காலத்தையே சரி என்று கருதி கொண்டு அதற்கே புது உலகம் என்று பெயர் கொடுத்து அங்கே செல்ல வேண்டுமென்று அவா உடையவர்கள் பழைய உலகத்துக்கு பேரை மாற்றிட்டு அங்கே செல்ல வேண்டுமென்று அவா உடையவர்கள் பகுத்தறிவாதிகள் எவரும் ஒரு ஒரு வினாடியையும் நன்றாக கவனியுங்கள். பெரியார் ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டித்தார். அருகில நாங்கள் சாட்சி. மற்றவர்களெல்லாம் சொன்னபோது இல்லை என்று அவர்களுக்கு விளக்கம்லாம் சில சொல்லி இல்லை இல்லை நான் இந்த கருத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு கலைஞரை வைத்துக்கொண்டே மேடையில் தெளிவாக சொன்னார். அவருக்கு அறிவு நாணயம் உண்டு தந்தை பெரியார் அவர்களுக்கு. தான் சொன்னதை இல்லை என்று மறுத்து சொல்லியே கிடையாது, ஆம் என்று ஒப்புக்கொண்டு அதற்கு விளக்கம் சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையில் இங்கே சொல்லுகிறார் அங்கே செல்ல வேண்டும் என்று அவா உடையவர்கள் பகுத்தறிவாதிகள் எவரும் ஒரு ஒரு வினாடியையும் புதிய காலமாக கருதி புதிய உலகத்திற்கு போவதில் ஆர்வமுள்ளவர்கள். கவனிங்க, புதிய உலகத்திற்கு போவதில் ஆர்வமுள்ளவர்கள் பண்டிதர்கள் என்பவர்கள் எந்த நாட்டிலும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாம் சொல்ல வரவில்லை. நம் நாட்டு பண்டிதர்கள் என்பவர்களில் பெரும்பாலோரை கருதித்தான் இப்படி சொல்கிறோம். பெரும்பாலோர் அது ரொம்ப ரொம்ப ஆழமாக சொல்லுகிறார். பெரும்பாலோரை கருதித்தான் நாம் இப்படி சொல்லுகின்றோம். ஏனெனில் நம் நாட்டு பண்டிதர் என்பவர்களுக்கு பகுத்தறிவு ஏற்படவோ அது வளர்ச்சி அடையவோ முடியாமல் தடை செய்ய தகுதியான மாதிரியிலேயே அவர்களுடைய படிப்பும் பரீட்சையும் இருக்கிறது. அவர்கள் அவர் வளர முடியல, அவர் நினச்சா கூட வளர முடியல, அதுக்கு என்ன தடை இருக்க சொல்கிறார். அவர்களுடைய படிப்பும் பரீட்சையும் இருக்கிறது. ஆதலால் நம் பண்டிதர்கள் என்பவர்களுக்கு பகுத்தறிவு ஏற்படுவதற்கு தடையாக இருப்பது அவர்களது படிப்பே ஒழிய அவர்களது அறிவு குறைவன்று. என்ன ஆழமான கருத்து! இந்த படிப்பு தான் ஐயா பெரியார் நமக்கு கிடைச்சது காரணமே. நல்ல வாய்ப்பாக அவர் கல்லூரிக்கு போகாததுனால, அதுக்கு மேலே நாலாம் கிளாஸுக்கு மேலே படிக்காது தான் பெரியார் கிடைச்சார். படிச்சிருந்தார்னா அவர் ஒரு அதிகாரியாக வக்கீலாக போயிருப்பாரே தவிர நமக்கு பெரியார் கிடைச்சிருக்க மாட்டார். அப்படின்னா படிக்கக்கூடாதுங்கிற கருத்தாக உடனே அதை திசை திருப்பலாமா? அல்ல, சுயமாக ஒப்பற்ற சுய சிந்தனையாளர் தந்தை பெரியார் துணிந்து சொன்னார். அது மட்டும் இல்லை, படிப்பு நமக்கு வர வர பயம் அதிகமாகுது இல்லை. ஒரு கருத்தை புது கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோன்னு தயங்கரமாக இல்லையா? அந்த துணிச்சல் எப்படி வந்தது தந்தை பெரியாரவர்களுக்கு அதுதான் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார். அது பகுத்தறிவு ஏற்படுவதற்கு தடையாக பண்டிதர் என்பவர்களுக்கு பகுத்தறிவு ஏற்படுவதற்கு தடையாக இருப்பது அவர்களது படிப்பே ஒழிய அவர்களது அறிவு குறைவன்று. அடுத்த உதாரணம் கவனிங்க, இதுதான் முக்கியமானது. தவறி கீழே விழுந்த பிள்ளைக்கு கையில் குழந்தை இருக்கு, அது தவறி கீழே விழுந்த பிள்ளைக்கு அறிவால் எதிரில் இருந்தால் எப்படி அதிக காயம் ஏற்படுமோ அதுபோல புராண இதிகாச கலைச்சேற்றில் விழுந்த நம் பண்டிதர்களுக்கு இயற்கை வாசனை அறிவால் ஏற்படக்கூடிய பகுத்தறிவையும் பாழ்படுத்தத்தக்க வண்ணம் மூட நம்பிக்கை சமய மதங்கள் என்ற விஷப்பாம்புகள் அவர்களை கரையேட விடாதபடி சுற்றி கொண்டிருக்கின்றன. இதுதாங்க அவருடைய அடிப்படையான கருத்து. ஆகவேதான் தமிழுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரும்போது அதை போராடி அவர்கள் பெற வேண்டியவர்களாக எல்லா துறையிலும் வந்தார்கள். அதனால தான் புலவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதற்கு அடையாளம் மற்றவர்கள் அதை ரொம்ப நாசூக்காக மறைமுகமாக சொல்வார்கள். ஒரே வார்த்தை சொல்லுவார், சேரன் சோழன் பாண்டியன் இந்த பரம்பரைங்கிறார் நம்மாள். ஐயா பேசும்போது அந்த எளிய மொழி என்று சொன்னார்களோ சொல்லும்போது அவன் என்ன பண்ணா? நம்ம ஆள் படிக்கிறதுக்கு நம்ம கல்விக்கு என்ன பண்ணாவன்? பாப்பாம் படிக்கிறதுக்கு மேல்ஜாதிக்காரன் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வச்சான், நம்மளால் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான்னு ரெண்டு வரியில் சொல்லிடுவார். என்னையா இப்படி சொல்கிறாரேன்னு மற்றவர்கள் நினைப்பார். ஆறா அதுக்கு ஆதாரம் சொல்லும்போது அரவாணன் சொல்லுவார், நாயக்கர் காலத்தில் இத்தனை பள்ளி. அதே மாதிரி ராஜராஜ சோழன், அதே மாதிரி ராஜேந்திர சோழன் யாருக்கு பள்ளிக்கூடம் வைத்தார்கள், மனுதர்மப்படி எப்படி நடக்கணுமோ அது என்னென்ன கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்து ஆதாரங்கள் சொல்கிறார்கள். இவன் கல்வெட்டை படித்து இந்த வேகத்தை அவர் ஒரு வரியில் சொன்னதுக்கு இன்றைக்கு ஆயிரம் ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது. இதோ பண்பாட்டியல் நோக்கில் பண்டைய தமிழர் பண்டை தமிழர் சமய மரபுகள்னு பக்தவசலம் பாரதி அவர்கள் சிலம்புனா செல்வராஜி இரா சம்பத் அவர்கள் பதிப்பாளராக கொண்டு
புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு வெளியீட்டை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், பெரியார் அவர்களுடைய சிந்தனை. தெய்வ நம்பிக்கை உடைமையாளர் அல்லது ஆளும் வர்க்கத்தினரே தங்களுடைய நலனை காத்து கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். எதை? கடவுள் நம்பிக்கையை. தெய்வ நம்பிக்கையை உடைமையாளர்கள் அதாவது சொத்து வச்சிருக்கிறவங்க அல்லது ஆளும் வர்க்கத்தினர் தங்களது நலனை காத்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அரசர்கள், நில உடைமையாளர்கள், வணிகர்கள் போன்ற ஆளும் வர்க்கத்தினரும் அவர்களை சார்ந்த புலவர்கள், சமய பெரியார்கள் ஆகியோரும் சமூக பொருளாதார அரசியல் அமைப்பில் மாற்றம் ஏற்பட விடாமல் தடுத்து தங்கள் வாழ்வை நிலைநிறுத்தி கொள்வதற்காக தெய்வ நம்பிக்கையையும் மந்திர நம்பிக்கையையும் ஆதரித்து வளர்த்து வந்தனர். மக்கள் மனதிலிருந்து தெய்வ நம்பிக்கையும் அதன் விளைவாக தோன்றுகிற மற்ற நம்பிக்கைகளும் மறையாமல் இருப்பதற்கான பிரச்சார பணியில் புலவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். எவ்வளோ ஆழமான ஒரு சிந்தனை இது. இதை ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார். இன்றைக்கு பெரியாருடைய கருத்தில் என்ன தவறு? எனவே தான் நண்பர்களே, ஐயா அவர்கள் ஒரு வரியில் அழகாக சொன்னார்கள். ஈரோடு தமிழ் நண்பர்கள், தமிழ் அகராதியை புரட்டி கொண்டிருப்பார் தந்தை பெரியார். அகராதியில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் வேர் சொல் என்ன என்று அவர் சொல்வார். படிக்காதவர் என்று மேலெழுந்தவரையாக கல்லூரியிலே படிக்காதது போலே தவிர அவர் தனித்த சிந்தனையாளர்கள். ஆகவே தான் நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணி. அது மட்டுமல்ல, தமிழாசிரியர்களுக்கும் வடமொழி பண்டிதர்களுக்கும் அவர்களுக்கு மாநில கல்லூரியிலேயே அதிகமான சம்பளம் 300 ரூபாய் சமஸ்கிருத பண்டிதருக்கு. அதே நேரத்தில் ஒப்பற்ற புலவர் நமசிவாயம் தமிழ் அவர்கள் அவருக்கு தமிழாசிரியராக இருக்கிறார், அவருக்கு 80 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் அதை எதிர்த்து எழுதி அந்த அநீதியை போக்கி அவர்களுக்கு சமமாக தமிழாசிரியர்களுக்கும் அந்த உரிமை வேண்டும் என்ற உரிமையை பெற்றுத்தந்தது தந்தை பெரியார் அவர்களா? எனவே தான் எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும், மொழி போராட்டமாக இருந்தாலும், கருத்து போராட்டமாக இருந்தாலும், உணர்ச்சியோடு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுதான். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவுக்கு எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பது அடையாளம். இந்த நூலிலே பல கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. திருவிக்கா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளில் இருந்து ஒரே ஒரு செய்தி, எப்படி ஆனால் பெரியார் அவர்கள் விளம்பரப்படுத்தி கொள்ளாத செய்தி, இதெல்லாம் வெளியிலே வந்ததே கிடையாது. பூராவுமே காசு பிள்ளை அவர்களை பற்றி தெரியும் தமிழறிஞர்களுக்கு, எம்எல் பிள்ளை என்று பெயர். அந்த காலத்தில் எம்எல் படிப்பு படித்துவிட்டு டாகூர் லா லெக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே சட்டக்கல்லூரியிலே சிறப்பாக உரையாற்றி ஆங்கிலத்திலும் பெருமையோடு இருந்த காசு பிள்ளை அவர்கள் கல்வி கடல். யார் திருவிக்கா சொல்கிறார், அவருடைய வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து நான் இதை படிக்கிறேன். போராமே கல்வி கடல், ஆங்கிலத்திலும் எம்ஏ, தமிழிலும் எம்ஏ, சட்டத்தில் எம்எல், அவருக்கு எம்எல் பிள்ளை என்ற ஒரு பெயரும் வழக்கில் இருக்கிறது. கா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் எம்எல் பரீட்சைக்கு படித்து வந்த வேளையில் ராயப்பேட்டை குகானந்த நிலையத்தில் நூலாராய்ச்சி என்ற பொருள் பற்றி ஒருபோது பேசினார். தலைமை தாங்கியவர் ஜஸ்டிஸ் சதாசிவ ஐயர் நூலாராய்ச்சி தலைவரை பயக்கியது. ஐயர் என்னை காணும்போதெல்லாம் சுப்பிரமணிய பிள்ளையை பற்றி விசாரிப்பார், பரீட்சையில் தேறினாரா என்பார். ஜில்லா முன்சீஃப்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியம் இளமையிலேயே முன்சீஃப் ஆனால் பின்னாலே அவர் ஹைகோர்ட் வரை இதற்கு வர வாய்ப்பு ஏற்படும் என்பார். பின்னர் ஐயர் தாம் சொல்லியவாறே நடந்தார். சுப்பிரமணியம் இணங்க மனங்கொண்டார் இல்லை. காரணம், ஜஸ்டிஸ் கட்சி பித்தே என்ற அளவில் கூறுவது போதும். என்ன, எம்எல் பிள்ளை வலிய வந்த சீதேவியை உதைத்து தள்ளுகிறாரே, இளமை தவறுகிறது என்று யான் நினைத்தேன். சென்னை சட்டக்கல்லூரி சுப்பிரமணிய பிள்ளையை சில ஆண்டு காலம் போதகாசிரியராக பெற்றது. அப்பதவியும் நிலைக்கவில்லை. சர் தியாகராஜ செட்டியார் இரவாதிருந்திருப்பாரேயானால் சுப்பிரமணியத்தின் நீதி வாழ்வு படிப்படியே உயர்ந்திருக்கும். ஓரிடத்திற்கு ஜில்லா ஜட்ஜி தேவை என்று தெரிந்த ஈவே ராமசாமி நாயக்கரும் பெரியார் நாயக்கரும் யானும் சுப்பிரமணிய பிள்ளையின் பொருட்டு முயன்றோம். அதுபொழுது சட்ட அங்கத்தினராக இருந்த கிருஷ்ணன் நாயரிடம் நாயக்கர் பேசினார், யான் பனகலிடம் பேசினேன். இருவரும் இணங்கினர். கை கட்டியது, வாய்க்கட்டாமற் போயிற்று. அமிர்தம் திரண்டது, குடம் உடைக்கப்பட்டது. யாரால்? ஜஸ்டிஸ் கட்சியின் ஒரு பொருள் தோணால் என்று சொல்லி
சுப்பிரமணிய பிள்ளையின் வாழ்க்கை தமிழ் தொண்டுக்கென்று அர்ப்பணமாக வேண்டும் என்பது ஆண்டவன் திருவுள்ளம் போலும் என்று அதற்கு விளக்கம் எழுதுகிறார் இவர். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு அறிஞருக்கும் நேரடியாக, அதுபோல மரபிலடிகளுடைய அறிவுரை கொத்து தடை செய்யப்பட்ட போது புயலென கிளம்பியது தந்தை பெரியார். அதுபோலவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்துக்கு வந்த உட்பாடு கூட சமஸ்கிருதம் என்ற மொழியில் ஒரு எஸ்எஸ்எல்சியிலே பாடநூல் வைக்கப்பட்டிருந்தது. டாக்டர் மூவா அவர்கள் தான் இந்த பாடநூல் கமிட்டியினுடைய தலைவர். அண்ணா ஆட்சிக்கு வந்திருக்கிறார் 67. உடனே அதை எதிர்த்து, ஆஹா, அது படித்த உடனே அவர் சொன்னார், வயிறெல்லாம் வலிக்கும், அந்த மொழியினுடைய தன்மை அப்படிப்பட்டது என்று மரபிலடிகள் எழுதியிருக்கிறார். இதை தடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். உடனே அண்ணா அவர்கள் அதற்கு பணியவில்லை, அதே பாடநூல் குழுவிடம் போய் ஆராய்ச்சி செய்தார்கள். இது சரியான கருத்து, ஆகவே இது எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார்கள். அதை பற்றி அந்த காலத்திலே உடனடியாக எழுதியது தந்தை பெரியார் அவர்கள்தான். எனவே எப்போது தமிழுக்கு ஆபத்து வந்தாலும் அதற்கு கேடயமாக அதை எதிர்த்து வாளாக நின்றவர் தந்தை பெரியார். இன்றைக்கும் அந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் திராவிட இயக்கம் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சின்ன செய்திகளை திசை திருப்பிவிட்டு அதன் மூலம் இன்றைய இளைஞர்கள் பெரியாரை எதிர்த்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இப்போது நீங்கள் தாக்க தாக்க, நீங்கள் திசை திருக்க திசை திருப்பத்தான் இளைஞர்கள் ஏராளம் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேருவது மட்டுமல்ல, கருஞ்சட்டை அணிந்து கொண்டே ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். எனவேதான் பெரியார் என்பவர் வெறும் தனி மனிதர் அல்ல. அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல அவர் ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம், அவர் ஒரு நிறுவனம், அவர் தனி மனிதர் அல்ல. ஆகவேதான் பெரியார் நீங்கள் என்ன குறைபாடு சொன்னாலும் வாழ்வார் என்று எங்களுக்கு தெரியும். யாரும் பெரியாருக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். அதே நேரத்தில் தவறான வாதங்கள் திசை திருப்பு விட்டுவிடக்கூடாது. ஆர்வத்தோடு பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்து வாசித்து இப்போது பெரியாரை சுவாசிக்க வந்த இளைஞர்களுக்கு நல்ல காற்று கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது அருமையான ஒரு முயற்சியை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த முயற்சியை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் இந்த நூல்களை வாங்குங்கள், படியுங்கள், நம்பி விடாதீர்கள். உங்கள் அறிவுக்கு வேலை கொடுங்கள், சரி என்றால் எழுதுங்கள். இதற்கு மறுப்பு எழுதுவதற்கு யாராவது துணிவாக இருந்தால் எழுதட்டும். கீதையின் மறுபக்கத்துக்கு நாங்கள் மறுப்பு எழுதலாம் என்று சொல்லி நான் சொல்லுவதை விட கலைஞர் ராமகோபாலனிடமே கொடுத்தார். அவர் இத்தனை 10 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன, ஒருவேளை எழுதி கொண்டிருக்கிறார் போல் இன்னும் எழுதி முடியாமல் ஒருவேளை இருக்கலாம். அதுபோலவே தான் மனு தர்மம் என்ற ஒரு நூலே இல்லை என்று சொன்னார் சில நாட்களுக்கு முன்னாலே அவர். உடனே மனு தர்மத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம், அதையும் அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். அதுபோல யார் பெரியாரை குற்றம் சொன்னார்களோ அல்லது யார் விஷமப்படம் பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நூல் அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் சொல்லட்டும், பதில் எழுதட்டும். மீண்டும் சந்திப்போம், என்றைக்கும் சந்திப்போம். நீங்கள் சிந்தியுங்கள், நாங்கள் சந்திப்பவராக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு எங்கள் தலைதாழ்ந்த நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு அதை சிந்தி.